ஹாய், நம்ம இன்றைக்கு நம்ம ரொம்ப நாளாக ஜோமகிரிஸ் கிச்சனில் வந்து வீடியோவே போடல. இன்றைக்கி தான் நானும் எங்கள் அம்மாவும் யோசித்தோம் ஏதாவது ஒரு வீடியோ போடலான்னு. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து இந்த சூடான காலத்தில் வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து எப்படி கூலாக பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். பாருங்கள் எப்படி கத்தினே இருக்குது. பாருங்கள், யாருமே உறந்துட்டு போகக்கூடாதுங்க. அப்போது பறந்துட்டு போனால் ஒரே குலைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது டாய் வச்சு விளையாண்டுருந்தா கூட குலைக்கும். இடத்துல தான் என் ஸ்கூபி குட்டி உட்காந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், இது ஸ்கூபியை காமிச்சிட்டு வரேன். இங்கே பாருங்கள், இதுதான் என் சூபி குட்டி. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லாம் இது வந்திருக்கும். ஷார்ட் வீடியோஸ்லாம் ரொம்ப பார்த்துருக்கோங்கெல்லாம் சம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது ரொம்ப க்யூட்டு, ரொம்ப பாசம். நான் பூச்சிலும் இந்த ஸ்கூபி என்ன பண்ணுறது, இனியும் இப்போ கூட கீழே தான் உட்காந்துன்னு இருக்கு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா இந்த என் ஸ்கூபி குட்டி எப்படி ரியாக்ட் பண்ணோன்னு நான் வந்து இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்மளோட வீடியோவான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காக நான் வந்து 7 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம எல்லா ஸ்ட்ராபெரிஸும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிச்சிட்டோம். நான் இப்போ எது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருக்கு. புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்துச்சு, செம்மையாக இருக்கு. இதுக்கு நான் இது இந்த மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கல. நான் இதில் இந்த ஸ்ட்ராபெரி வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சுகர் எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு அப்படி எப்படி வேணுமோ நீங்கள் அப்படியே சுகர் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரியும் சுகரும் இருக்குல்ல, நம்ம இது பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸ்ட்ராபெரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து காசி ஃப்ரீசரில் வச்சேன். பால் எடுத்துக்கிட்டு நம்ம இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் செட் ஆகும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் அதிகமாக ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. முக்கியமாக ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இது வீடு எடுக்கணுன்காக நான் எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் குழச்சுனே இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்ட்ராபெரி மில்க் சுகர் ஐஸ்கிரீம் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கு வரும் பாருங்கள். இப்போ நான் வந்து இது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து கிளாஸில் ஊற்ற போகிறேன். நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. நான் வந்து நானும் அம்மாவும் இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்.
ரெண்டு கிளாஸ் ஊற்றினதுக்கு அப்புறம் கூட ஒன்று தேர்டு கிளாஸுக்கு நம்ம கிட்ட இந்த மில்க் ஷேக் இருக்குது. நான் இது அப்புறமா எங்கள் அப்பா தாத்தா பாட்டிலாம் வரும்போது நான் இது அவங்களுக்கு கொடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டோம். நான் இப்போ இதில் வந்து மேலே வந்து ஐஸ்கிரீம் இந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கேஷ்யூ நட்ஸை வந்து மழை சாரல் மாதிரி போட்டுடலாம். வந்து இந்த ஐஸ்கிரீமை டெக்கரேட் பண்ணி செம்மையாக எடுத்திருக்கேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இனிப்பு இருக்குது இதுக்கு. நான் இப்போ ஐஸ்கிரீம் கூட சேர்த்து சாப்பிட்டு பார்க்குறேன். வேற சான்ஸே இல்லை. 10 out of 10. எங்கள் சேனலில் 80 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க பாதி பேர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறங்க. நன்றி, வணக்கம். Yeah.